வளையாறு அருகே ரயில் மோதி இரு பெண் யானைகள் பலியானது குறித்து விளக்கமளிக்கும்படி தெற்கு ரயில்வே பாலக்காடு மண்டல பொது மேலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் பாதுகாப்பது தொடர்பான வழக்குகள் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது கடந்த 14 கஞ்சிக்கோடு வளையாறு இடையே ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற யானை கூட்டத்தின் மீது ரயில் மோதியதில் இரு பெண் யானைகள் பலியாகியுள்ளதாகவும் காயமடைந்த குட்டி யானையை காணவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இது சம்பந்தமாக தெற்கு ரயில்வே பாலக்காடு மண்டல பொது மேலாளர் அடுத்த மாதம் 24 நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக நாடு முழுவதும் 32 சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் லோகமான்யா திலக் மங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயிலை வரும் 21-28 அடுத்த மாதம் 4-11 தேதிகளில் இயக்க உள்ளது. இதுபோன்று செகந்திராபாத் தஞ்சாவூர் இடையே வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் இம்மாதம் 22-29 மற்றும் மறுமார்க்கத்தில் 24-31 தேதிகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை மாநகர துணை மேயர் மகேஷ்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அடையாறு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த அவர் பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டுமென்று அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மழைக்காலம் தொடங்கும் முன் பணிகளை முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அபுதாபியிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உளவுத்துறை தகவலின் பேரில் அபுதாபியிலிருந்து சென்னைக்கு வந்த பயணி ஒருவரை சோதித்தபோது கார் சுத்தம் செய்யும் கருவியின் மோட்டரில் மறைத்து வைத்திருந்த 2.5 கிலோ தங்கம் இருப்பதை கண்டுபிடித்து சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக அந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சூரசம்ஹார விழாவை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 130 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். வரும் 25 தொடங்கும் சூரசம்ஹார திருவிழா 30 வரை நடைபெறுகிறது. இதற்காக 70,000 சதுர அடி பரப்பளவில் பக்தர்கள் தங்குவதற்கு தற்காலிக குடில் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2,700 காவல்துறை பாதுகாப்பிற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தில்லி, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட நாட்டின் பல மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இன்று அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இருந்து செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகள் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் இடையே அதிகரித்து வரும் தொடர்பை தகர்க்க இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ராஜஸ்தான் உட்பட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பைச் சேர்ந்த அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நேற்று பஞ்சாபில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற ஆளில்லா ட்ரோன் விமானம் எல்லை பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது தொடர்பாகவும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்புகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி வரும் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்புகளுக்கு CUET எனப்படும் பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்காக www.pandiuni.edu.in அல்லது admissions2022-23 என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தேர்வை எழுதி தகுதி பெற்றிருந்தால் MBA வங்கி தொழில்நுட்பத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.